ஆனால் வீடியோ கிளியராக இல்லைம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ உத்தரகோசமங்கை நடராஜர் கோவில், அதாவது இந்தியாவிலேயே மரகதத்தாலான நடராஜர் கோவில் இங்கே தான் இருக்குது. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்குது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். இந்த கோவில் இப்போ கொஞ்சம் காலமாக புனரமைச்சிட்டு வராங்க. சிதிலமடைந்த சிலைகள், தூண்கள் எல்லாத்தையும் புனரமைச்சு தரையெல்லாம் போட்டுட்ருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் கும்பாபிஷேகமும் நடக்கும். இந்த கோவில் உலகத்தில் முதன் முதல்ல சிவன் கோவில் உருவான இடம் இந்த இடம் தான் சொல்கிறாங்க. சிவன் பிறந்த ஊரும் சிவனுக்கு சொந்தமான ஊரும் இந்த உத்தரகோசமங்கை தான் சொல்கிறாங்க. எத்தனை சிவாலயங்கள் இருந்தாலும் வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறமா இரவு நேரத்தில் சிவன் இந்த கோவிலுக்கு வந்து தங்கிடுவார்ன்றது ஐதீகமாக கருதப்படுது. அதே மாதிரி கடவுளுக்கு பள்ளியாயில் பள்ளி பாடல் பாடுற வழக்கம் வந்து இந்த கோவிலில் தான் முதல் முதலாக நடந்திருக்கு. இங்கே தான் அந்த பள்ளியறை பாடலும் இங்கே தான் முதன் முதலாக பாடப்பட்டிருக்கு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். இந்த கோவிலோட தூண் ஒவ்வொன்றும் அழகாக இருக்குது. ரொம்ப கலைநயத்தோடு செதுக்கியிருக்கிறாங்க. கோவில் கோஷத்தில் சப்த கன்னிமார்கள், சிவலிங்கங்கள், விநாயகர், முருகர், மகாலட்சுமி இப்படியான நிறையா சிலைகளை சுற்று வழியில் செதுக்கியிருக்கிறாங்க. தனித்தனி கோவிலாகவும் அமைச்சிருக்கிறாங்க. இந்த உத்தரகோசை மங்கை கோவிலோட சுவாமி பெயர் மங்களநாதர், அம்மன் பெயர் மங்களேஸ்வரி. இப்போது ஒவ்வொரு இடத்தையும் சீரமைச்சிட்ருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப பழமையான கோவில், ஒரு எவ்வளவு கலை அம்சத்தோடு இருக்கிற கோவில், அதாவது சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு இந்த தூண்கள்லாம் அவ்வளோ ஒரு தரமாக செதுக்கியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக வேலைப்பாடோடு இருக்குது. நீங்கள் இந்த கோவிலுக்குள்ளே போகும்போது தான் இந்த ஃபீல் உங்களுக்கு புரியும். எங்களுக்கு நேரம் கிடச்சிது, அதனால் இந்த கோவிலை நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எந்த மாதிரி வீடியோ போடணுன்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக்ஸ் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணல, கமெண்ட்ஸ் பண்ணல. அதனால் தயவு செஞ்சு என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க எனக்கு லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ போடணுன்றதையும் சொல்லுங்கள். கோவிலை புனரமைச்சிட்ருக்கிறதுனால அங்கங்கே தரைகள்லாம் பேத்துட்ருக்குறாங்க. இதுதான் கருவறை, அதாவது சிவன் இருக்கிற அறை. எதிர்க்க நந்தி. இந்த கோவில் ரொம்ப பழமையாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு தூணாக ஒவ்வொரு மண்டபமாக சீரமைச்சிட்டு வராங்க. இது அம்மனோட சன்னதிக்கு போகிற வழி. அம்மன் பேருங்க மங்களேஸ்வரி என்ற பெயரில் அழைக்கப்படுது. இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராவணனோட தங்கை மண்டோதரிக்கு இங்கே தான் திருமணம் நடந்ததா கதையும் சொல்லப்படுது. ராவணனும் ஒரு சிறந்த சிவபக்தர். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். இங்கே தான் அவங்க தங்கைக்கு திருமணம் நடந்திருக்கு. இந்த கோவில் ரொம்ப பெரிய கோவிலாக இருக்குது. சுற்றி பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்குது, அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய கோவில். நீங்கள் எல்லோரும் இந்த கோவிலை வந்து பாருங்கள். பாதி மண்டபம் இந்த சுண்ணாம்பால் கட்டப்பட்ட சுதை வடிவங்கள் நிறைஞ்ச மண்டபமாக இருக்குது. உள்பிரகாரம் வந்து கருங்கற்களால் கட்டப்பட்ட கருங்கல் மண்டபமாக இருக்குது. நிறைய சுண்ணாம்பு பூசி அந்த தூணெல்லாம் மண்ணம் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் சுரண்டிட்டு இப்போ வேலைப்பாடு நடக்குது. எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். இது அம்மன் மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கிற கல்யாண மண்டபம். அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் கல்யாணம் நடக்கிற கல்யாண மேடையும் இங்கே இருக்குது. இந்த மண்டபம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மண்டபம். நிறைய பேர் நம்ம டிவியில் தான் பார்த்துருப்போம்.
இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அதை நேர்லேயும் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய மண்டபம். இதுதான் இந்த கல்யாண மண்டபம். அம்மன் கருவறையை என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், பிடிச்சவங்க லைக் போடுங்க. இருளும் இருக்குமா? இது அம்மன் கருவறையை சுற்றி வர பிரகாரம். இங்கே மூலையில் இரண்டு விநாயகர் பெருமானோட சிலை இருக்குது. இது இன்னும் நிறைய புனரமைக்கப்படாமல் தூண்கள் மட்டும் இருக்குது, மண்டபம்லாம் இடிஞ்சு போயிருக்கு. இது வெளிப்பிரகாரம். வெளிப்பிரகாரத்தில் ஒரு விநாயகர் சன்னதியும், அதை கடந்து கடைசியில் திரும்பும் பொழுது ஒரு முருகர் சன்னதியும் இருக்குது. இதெல்லாம் கடந்ததுக்கு அப்புறமா தான் மரகத நடராஜர், இந்தியாவிலேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்த நடராஜர், அதாவது அந்த சிவபெருமான முழு உருவத்தோட நம்ம மார்கழி மாதம் வர திருவாதிரை நட்சத்திரம் அப்போ மட்டும்தான் பார்க்க முடியும். மற்ற நாளில் சந்தனத்தால் அவர் முகத்தை உடம்ப எல்லாமே மூடி மறைச்சிருவாங்க. வேறு எந்த நாள்லேயும் அந்த சந்தன கப்பனை அவங்க கலைக்க மாட்டாங்க. திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாதம் வர நட்சத்திரம் மட்டும்தான் அவருக்கு அபிஷேகம் செஞ்சு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் அது வரைக்கும் சிவனை அந்த பச்சை நிற கல்லோடு நம்ம தரிசிக்கலாம். மற்ற நாட்களில் போனீங்கன்னா சந்தன காப்போடு தான் இருக்கும். அதே மாதிரி சிவனுக்கு அருகில் காரைக்கால் அம்மையாரும் பக்கத்தில் சிவகாம சுந்தரியும் இருக்கிறாங்க. அதே மாதிரி பீடத்துலேருந்து 7 அடி உயரம் வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு நடராஜர் இவர் தான். இந்த கோவிலில் சிவன் பார்வதி இருந்தாலும் இந்த நடராஜரை தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நடராஜராக வணங்கப்படுறாரு. இந்த கோவிலுக்காக தான் பெரும்பாலான மக்கள் இந்த ஊருக்கு வராங்க. ரொம்ப பழமையான ஊர். ராமநாதபுரமும் ரொம்ப நிலங்களும் கொஞ்சம் வித்தியாசமானது, அதாவது கடல் மண்ணும் களிமண்ணும் கலந்த ஒரு மனப்பரப்பாக இருக்குது. மழை பெஞ்சால் மட்டும்தான் இந்த சுற்றுப்பக்கத்தில் விவசாயம் நடக்கும். அதனால் இந்த ஊரையே நீங்கள் வந்து சுற்றி பாருங்கள். பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது. பெரும் கோவில், நிறைய சிறப்பு வாய்ந்த கோவில். இந்த கோவிலுக்கு நீங்கள் நேராக வந்து தரிசனம் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.